பால் வந்து மனித உணவே இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ புதுசா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி என்னங்கறத பார்க்கலாங்க பால் மனிதனுக்கு மிகச் சிறந்த உணவு நல்லது சாப்பிடலாம் புரிஞ்சுக்குங்க புதுசா பிரச்சாரம் அது இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க திடீர்னு ஆரம்பிச்சு பட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு பால் சாப்பிடாதீங்க பால் சாப்பிடாதீங்க பால் சாப்பிடாதீங்க அது மனித உணவே இல்லைன்னு சொல்றாங்களா பால் சாப்பிடாதேன்னு சொல்றவங்க நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு புரியல பாலே மனித உணவே இல்லாத போது நான்வெஜ் எப்படி மனித உணவாக இருக்க முடியும் இல்ல சீரியஸா சொல்றேன் இது என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க இதுக்கு அந்த 13 குடும்பம் தான் வருது இவனுக்கு என்ன பண்றானுங்க முதல்ல இனிப்பு சாப்பிடாதீங்க அப்படினு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி இப்போ நம்மளே இனிப்பு சாப்பிட மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டோமா அது உண்மை என்ன அப்புறம் உப்பு சாப்பிடாதீங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தாங்களா அந்த லைன்ல பால் சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு கோடிக்கணக்கா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்னா கட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இருந்து இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி மாடு மாடு புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடாம நீங்க கறந்து பால் குடிச்சா மனிதனுக்கு நல்லதுங்க ஆயுர்வேதத்துல பால் வச்சு எவ்வளவோ வைத்தியம் இருக்கு பால் வெண்ணெய் தயிர் இருக்கா இல்லையா கிருஷ்ணர் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வெண்ணெய் திருடி தின்னார்னு சொல்றாங்களா இல்லையா அவர் லூசா பால் வெண்ணெய் தயிர் சாப்பிட்டாரா இல்லையா கிருஷ்ணர் அப்போ அவர் லூசா புரிஞ்சுக்குங்க நல்லது தான் இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சாரம் நான் என்ன சொல்கிறேன் கடையில் விற்கிற பாக்கெட் பால் வேணால் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லலாம் அதில் கெமிக்கல் இருக்கு ஸோ புரிஞ்சுக்குங்க பால் நல்லது இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த பால் இருக்கு இல்லையா அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணுறாங்க சொன்னேன் இல்லையா எதுக்கு சொல்ல வரேன்னா அதாவது இந்த பால் சாப்பிடாதீங்கன்னு ஒரு குரூப் வந்து சென்னையில் புக் அடித்து ஊரெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு அவங்க என்னை கூப்பிட்டாங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு போய் பேசிகிட்டு இருந்தேன் நான் கேட்டேன் அவங்க லட்சக்கணக்கான புக் அடிச்சு அடித்து சப்ளை பண்ணிட்டே இருக்கிறாங்க நான் ஒரு நாள் கேட்குறேன் இந்த புக்கை அடித்து சப்ளை பண்ணுறீங்களே என்னுடைய புக் இருக்கு இல்லையா அதில் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அதில் 4 பேஜை போடுங்கன்னு சொன்னால் போட மாட்டேங்கிறாங்க உண்மையிலே நல்ல எண்ணத்தோடு ஒருத்தன் புக் அடிக்கிறதா இருந்தால் உதட்ட மூடி சாப்பிடுங்கள் அந்த ஒரு 10 ஒரு ஏதோ போடணுமா இல்லையா இந்த பால் வேண்டாங்கிறதுக்குன்னே அவன் வெளிநாட்டிலேருந்து ஒரு குரூப் வந்து அவனுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு இதை நீ பிரச்சாரம் பண்ணுன்னு காசு கொடுத்துருக்காங்க அதான் சொல்கிறாங்களே முதல்ல பால் சாப்பிடாதேம்பாங்க அதுக்கப்புறம் இட்லி சாப்பிடாதேம்பாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிடாதேம்பாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்பாங்க அப்புறம் அம்மாவை பார்க்காதேம்பாங்க சொல்லிட்டே இருப்பாங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியதுதான் புரிஞ்சுக்குங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஸோ பால் நல்லதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பால் சாப்பிட்லாங்க நல்லதுங்க இவருங்க என்ன வேணால் சாப்பிட்லாங்க நல்லா மென்று சாப்பிட்டா கண்டிப்பாக ஜீரணமாகும் ஸோ பால் நல்லது சாப்பிடுங்க பாக்கெட் பால் சாப்பிட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜீரணம் ஆகுங்க நான் மறுபடி சொல்கிறேன் நம்ம டெக்னிக் பிரகாரம் எதை சாப்பிட்டாலும் ஜீரணாகும் பாக்கெட் பால் சாப்பிட்றத விட கறவை மாட்டு சாப்பிட்றது நல்லது இப்படி வச்சுக்கோங்க பாக்கெட் பால் நல்லது கறவை மாட்டு பால் ரொம்ப ரொம்ப நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது பேக்கெட் பாலை ஒழுங்காக சாப்பிட்டாலும் சக்தி கிடைக்கும் அதில் இருக்கிற கெமிக்கல் இருக்கு இல்லையா அது வாயில் நல்லா மென்னாவே அது கெமிக்கல் டீஆக்டிவேட் ஆகிரும் எச்சில் கலந்தால் டீஆக்டிவேட் ஆகி அந்த கெட்ட பொருளெல்லாம் யூரின் வழியாக போயிடும் நல்ல பொருளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஸோ பால் சாப்பிடலாம் கண்டிப்பாக சாப்பிடலாம் ஒரு நல்ல உணவு